நிலவில் தெரிந்தது சாய்பாபா முகமா என்ன சொல்கிறார்கள் விஞ்ஞானிகள். நிலவில் சாய்பாபா உருவம் தெரிகிறது என்பது அண்மையில் தமிழகத்தில் பரவிய வதந்தி. ஆனால் நிலவில் உருவம் தெரிகிறது என்பது முதல் முறையாக பரவும் வதந்தி அல்ல. ஏன் உலகெங்கிலும் பல்வேறு நாடுகளில் இவ்வாறான வதந்தி பரவி இருக்கிறது. நிலாவில் மேகத்தில் இயேசு தெரிகிறார், அன்னை மேரி தெரிகிறார் போன்ற வதந்திகள் காட்டு தீயை விட வேகமாக பரவி இருக்கின்றன. சிலர் மேகத்தில் கண்கள் போல உருவம் தெரிவதை பார்த்து இருப்பார்கள். சிலர் மூக்கு வாய் ஆகியவை நிலாவில் தெரிவதை கவனித்து இருப்பார்கள். இதனை ஆங்கிலத்தில் ஃபெரடோலியா என்கிறார்கள். இதனை நிஜத்தில் இல்லாத கற்பனை உருவம் என புரிந்து கொள்ளலாம். ஜெர்மன் வடிவமைப்பு ஸ்டுடியோ ஒன்று ஃபெரடோலியா தொடர்பான ஆய்வில் 5 ஆண்டுகளுக்கு முன் ஈடுபட்டு இருந்தது. கூகுள் மேப்பை ஆய்வு செய்து அதில் மனிதர்கள் முகம் போல உள்ள உருவங்களை அடையாளம் காண திட்டமிட்டிருந்தது. கூகுள் பல கோணங்களில் இந்த பூமியை நுட்பமாய் ஸ்கேன் செய்வது என்பது திட்டம். அலாஸ்கா மலைகள், ரஷ்யாவின் மகாடான் பகுதி ஆகியவற்றை ஸ்கேன் செய்து அதில் நிஜத்தில் இல்லாத கற்பனை உருவம் தெரிவதை பதிவு செய்து இருக்கிறது. கவிதையாக சொல்ல வேண்டும் என்றால் இது ஒரு காற்று பிழை. தண்ணீர் சூடுபடுத்தும் கெட்டில் ஒன்றில் ஹிட்லர் போல காட்சி அளிப்பதாக பரவிய செய்தியை அடுத்து 2013ஆம் ஆண்டு அமெரிக்காவில் உள்ள ஓர் அங்காடி அந்த கெட்டிலை பெருந்தொகைக்கு விற்பனை செய்தது. அதுபோல சிக்கன் நக்கட் அமெரிக்க முன்னாள் அதிபர் ஜார்ஜ் வாஷிங்டன் போல காட்சி பரவியதை அடுத்து $8,100 அந்த சிக்கன் நக்கட் விற்கப்பட்டது. பிரிட்டனில் 2009ஆம் ஆண்டு மேக்மைட் உணவு டப்பாவில் இயேசு போல ஓர் உருவத்தை ஒரு குடும்பம் கண்டிருக்கிறது. இதற்கெல்லாம் மேலாக 1976ஆம் ஆண்டு மார்ஸில் மனித உருவம் காணப்பட்டிருக்கிறது என்பது உளவியலாளர்களின் வாதம். நாம் அதிகம் நேசிக்கும் ஒரு விஷயம் கலைந்து கிடைக்கும் மேகத்தில் பார்ப்பது என்பது முழுக்க முழுக்க நம் எதிர்பார்ப்பு மற்றும் விருப்பம் சார்ந்த விஷயம் என்கிறார் லண்டன் பல்கலைக்கழக கல்லூரியை சேர்ந்த நரம்பியல் நிபுணர் சோஃபியா. மேலும் அவர், இப்படி காட்சி தெரிவது முழுக்க முழுக்க நம் விருப்பம் சார்ந்த விஷயம். நாம் கேட்க விரும்பும் ஒரு குரல் சில சமயம் நம் செவிகளில் விழும். நாம் பார்க்க விரும்பும் ஒரு முகம் நமக்கு தெரியும். இது நாம் விருப்பமாக சார்ந்து உள்ளது என்கிறார்.